ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 11, 2020 ஹிண்டு நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் இங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பர்டிகுலர் இதில் அந்த எல்ஐசி இதை பற்றி தான் இருக்குது. ஸோ அது நமக்கு தேவையில்லை, ஆல்ரெடி நிறையா பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் பேஜில் இதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்க கிர் ஃபாரஸ்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிர் இதில் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறத எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கிர் ஃபாரஸ்ட் குஜராத்தில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன கேட்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாட்டிக் லைன்ஸை பற்றி நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஏஷியாட்டிக் லைன்ஸை பற்றி படிக்கணும். இந்த ஏஷியாட்டிக் லைன்ஸ் வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம கண்ட்ரியை தவிர பக்கத்தில் எந்தெந்த கண்ட்ரிலாம் இந்த ஏஷியாட்டிக் லைன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஷியாட்டிக் லைன்ஸோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன, இந்த ஏசியாட்டிக் லைன்ஸோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதுக்கடுத்து இந்த ஏசியாட்டிக் லைன்ஸ் எந்த மாதிரி கிளைமேட்டிக் ஃபியூச்சர்ஸில் வாழும். ஓகேவா? அதாவது கிளைமேட்டிக் ஃபியூச்சர்ஸ்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் வாழக்கூடியதா இல்லை கிராஸ்லேண்டில் வாழக்கூடியதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் அனிமல், ஸோ கிராஸ்லேண்டில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா நீங்கள் பின்னாடி படிக்க வேண்டிய விஷயம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிர் ஃபாரஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த பர்டிகுலர் சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 523 எண்ணிக்கையாக இருந்த இந்த பர்டிகுலர் ஏசியாட்டிக் லைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 674 அளவுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 523 அப்படிங்கிறது 2015 எடுத்த கணக்குப்படி இருக்குது. ஸோ 2020 இப்போ 674 அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 29% வந்து இந்த 5 வருஷத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இதுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன, அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுடைய பர்டிகுலராக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, வி நீட் டு கிவ் அ சம் பாலிசி மெஷர்ஸ். ஓகேவா? ஸோ வி நீட் டு டேக் அ சம் பாலிசி மெஷர்ஸ். அந்த மாதிரி கொஷினை வந்து உங்களுக்கு மெயின்ஸில் கேட்பாங்க. ஸோ ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டேன். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972, ஓகேவா, அதுக்கடுத்து சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஒரு கன்வென்ஷன் இருக்குது, இந்த சிட்டிஸ் கன்வென்ஷன், இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும். அண்ட் இது பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன காரணத்தினால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தை இவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன். கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா, பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் ரிலேட்டட் டு அந்த பர்டிகுலர் உயிரினத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன். ரெண்டு வந்து டெக்னாலஜி யூசேஜ். டெக்னாலஜி யூசேஜ் இஸ் நத்திங் பட், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா வந்து வியாதிகள் அதுகளுக்கு வரும். ஓகேவா? நிறையா வந்து ப்ரிடிக்ஷன், முன்கூட்டியே வந்து இது என்னென்ன பண்ண போகுது அப்படின்ற, என்னென்ன வியாதி வரப்போகுது அப்படின்ற ப்ரிடிக்ஷன், யூசேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விலங்கினங்களை பர்டிகுலர் ப்ராப்ளத்துலேருந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு ஹாபிடேட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹாபிடேட் அப்படிங்கிறது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இஷ்யூ. நம்ம இந்த இப்போ அந்த யானை இறந்து போனது இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஹாபிடேட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அனிமல்ஸோட ஹாபிடேட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹாபிடேட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் ப்ரே ஸ்பீக்கு ப்ரே ஃபேஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைக் அடித்து சாப்பிட்ற ஒரு உயிரினம், ஓகேவா, இந்த மாதிரி அடித்து சாப்பிட்ற ஒரு உயிரினம் கண்டிப்பாக வளரணும் அப்படின்னா, இட் நீட்ஸ் சம் ப்ரேஸ். ஓகேவா? அதுக்கு உணவாக உட்கொள்கிறதுக்கு மானம் இதெல்லாம் வந்து என்னன்னா அதுக்கு தேவை. அப்போ கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லயன்ஸ் சிறுத்தை புலி இதெல்லாம் வாழணும் அப்படின்னா, அதோட ப்ரே ஸ்பேஸ் ஃபேஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ஸ். ஓகேவா? ஹியூமன் லயன் கான்ஃப்ளிக்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு ஹெல்த் கேர். ஓகேவா? நம்ம கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவன் அது வைல்டு அனிமலாக இருந்தாலும் சம் ஹெல்த் கேர்ஸை வந்து என்ன நம்ம பார்த்துக்கிட வேண்டியிருக்கும். அது என்ன ஹெல்த் கேர்? இப்போ கேனியன் டிஸ்டம்பர் வைரஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி விலங்குகளுக்கு வரக்கூடிய முக்கியமான வியாதி. இந்த வாயில் வந்து இது வரும். ஓகேவா? கேனியன் டிஸ்டம்பர் வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் வைரஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிருங்க. ஓகேவா? ஸோ இதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம வேக்சின் வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அந்த பர்டிகுலர் லைன்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வேக்சினை ப்ரொக்யூர் பண்ணி அதை வாங்குறது அப்படின்றதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அந்த பாதுகாப்பை நம்ம வந்து என்ன பண்ணலாம், உறுதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் இது. ஸோ நான் சொன்னதை பார்த்துக்கோங்க. அண்ட் மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இது இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? இது உங்களுக்கு GS 3 பேப்பரில் உங்களுக்கு வரக்கூடியது.
என்வரான்மெண்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ எடிட்டோரியல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட் எடிட்டோரியல் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்ராவலிங் த குரூப் ஆஃப் செவன், அதாவது இப்போ ஜி செவன் சம்மிட்டை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஜி செவனில் இப்போ நம்மளுடைய அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா 4 கண்ட்ரியை சேர்க்கறதுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பார். என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா அண்ட் ரஷ்யா. சரி, இதை ஏன் எலாபரேட் பண்ணணும் அண்ட் இதோட ஹிஸ்ட்ரி என்ன, ஜி செவனோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு அடுத்து என்னென்னா, எதுக்காண்டி அந்த லாஜிக் என்ன என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் நியூ இன்ஸ்டிடியூஷன் எந்த மாதிரி செயல்படணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நமக்கு நியூ மெக்கானிசம் வில் ஹாவ் அ வேல்யூ இஃப் ஒன்லி ஃபோக்கஸஸ் ஆன் குளோபல் இஷ்யூஸ். ஓகேங்களா? கீ குளோபல் இஷ்யூவை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாதான் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நமக்கு நம்ம என்ன ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் ஆகிட்டுருக்கோம் அப்படின்றாங்க. என்ன மீனிங் அப்படின்றத நான் உள்ளே போய் சொல்லும்போது சொல்கிறேன். ஓகேவா? என்ன மாதிரியான நியூ மெக்கானிசம்க்கு வந்து கொண்டு வரணும், எதுக்காண்டி வந்து குளோபல் இஷ்யூவை வந்து இது பண்ணால் தான் வந்துன்னா அது வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் வந்து நிலைச்சிருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஜி செவனோடைய ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இப்போ ஜி செவனோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபெக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இந்த ஓபெக் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த ஓபெக் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1973 அந்த ஏரியாஸில் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கண்ட்ரீஸ் மேலே, என்ன கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கனடா, ஜப்பான், நெதர்லாந்து, யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் மேலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அவங்களோட பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அஸ் வெல் அஸ் ஃப்ரான்ஸ் கூடயும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஓபெக் அப்படிங்கிறது பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ஸோ அதனால் வந்து அவங்களோட ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பட் என்னென்னா, அந்த ட்ரேடை வந்து அவங்க 1973 அப்போ ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணோடனே ஃப்ரெஞ்சுக்கும் சேர்ந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் கடுப்பான இவங்க ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஇசிடியில் இருக்கிற, ஓகேங்களா, ஓஇசிடியில் இருக்கிற மிகப்பெரிய எக்கனாமிக்ஸை வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி மீட்டிங்க்கு வந்தது தான் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, யுனைடெட் கிங்டம். ஸோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங்க்கு வருவாங்க. இந்த மீட்டிங் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி செவன் சம்மிட்டாக மாறியிருக்கும். ஓகேவா? ஸோ ஜி செவன் சம்மிட்டாக மாறியிருக்கும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, யூஎஸும் யூகேயும் சேர்ந்து ரஷ்யாவையும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரஷ்யாவையும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜி செவன் சம்மிட்டுக்குள்ளே சேர்த்துருவாங்க. கிட்டத்தட்ட 1998 உங்களுக்கு ரஷ்யாவும் உள்ளே வந்து ஜாயின்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு பேர் G8 அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, 2014 நமக்கு கிரீமியா அனக்சேஷன், ரஷ்யா என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீமியா அனக்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிரீமியாவை வந்து அனக்ஸ் பண்ணிக்கும். அப்படி அனக்ஸ் பண்ணதுனால ஜி செவன்லேருந்து என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள ரிமூவ் பண்ணிடுவாங்க 2014. இதுதான் ஜி செவனோட ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இந்த ஜி செவனோட ஹிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன இப்போ என்னென்னா, எதுக்கு வந்து இந்த எக்ஸ்பான்ஷனை இப்போ பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ஃபார் அகெயின்ஸ்ட் சைனா. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸில் சைனாவை அவங்க சேர்த்துக்கல. ஓகேவா? ஸோ அதனால் யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ஃபார் அகெயின்ஸ்ட் சைனா வந்து என்னென்னா, இது வந்து இது பண்ணுது. செகண்ட் வந்து என்னென்னா, அவனுடைய இன்டெலிஜென்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரி இருக்குது. அது என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இவங்க அஞ்சு பேர் மொத்தமாக வந்து என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ஸ் அலையன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து என்னன்னா, பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் இதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் இவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு. ஸோ இதில் ஆஸ்திரேலியா வந்து இப்போ கொண்டு வர்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து இவங்களெல்லாம் பின்னாடி எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா செகண்ட் காரணம். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடபிள்யூசி ரிப்போர்ட் அப்படிம்பாங்க. அதாவது வேர்ல்டு லெவலில் உள்ள எக்கனாமிக்ஸோட அந்த இது ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஓப்பனிங் டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த டெவலப்டு எக்கனாமிக்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் 2/3 ஜிடிபியை வச்சுருந்தாங்க. பட் இப்போ கரண்ட்டாக வந்து என்னென்னா, சில எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ் லைக் எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரேசில் சைனா, இந்தியா, இந்தோனேஷியா, மெக்சிகோ, ரஷ்யா, டர்க்கி, இந்த கண்ட்ரீஸ்லாம் ஜிடிபி அண்ட் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் பேரிட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் லெவலில் மூவ் ஆகிறாங்க. இந்தியாவை பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் பப்ளிக் இன் பர்ச்சேசிங் பவர் மேனேஜ்மெண்ட். ஓகே, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் நம்ம தேர்டு கண்ட்ரி. ஓகேவா? ஸோ அப்போ இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி எக்கனாமிக் லெவலில் ஹை பெர்ஃபார்மிங்கில் இருக்கிற இந்த கண்ட்ரீஸை வந்து ஜி செவனில் சேர்க்கும் போது தான் ஜி செவன் வந்து ஒரு கம்ப்ளீட் இன்ஸ்டிடியூஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் இவங்க உணர்ந்து தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு
அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி செவனோட முக்கியமாக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டைமில் அதாவது இப்போ அந்த இப்போ கரண்ட் பர்டிகுலர் டைமில் நிறையா ஃபெயிலியர்ஸை வந்து சந்திச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 2008 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2007-08 ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும். 2007-08 அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸை உங்களால் அந்த ஜி செவனால் என்ன பண்ண முடியாது, தடுத்திருக்க முடியாது. அப்படி தடுக்காததுனால என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி20 அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனே கிரியேட் ஆகிடும். பட் இந்த ஜி20 ஆர்கனைசேஷன் எஃபெக்டிவாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ ஜி20 இது வந்து எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணதுனால ஜி20 வந்து இப்போ ஹையர் லெவல் ஆர்கனைசேஷனாக ஆயிடுச்சு கம்பேரிட்டிங் டு ஜி7. ஓகேவா? இது வந்து நாலாவது பாயிண்ட்டு. இப்போ அடுத்து என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கீ இஷ்யூஸை வந்து செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. லைக் என்ன பண்ணுறது, இப்போ நம்ம இப்போ COVID-19 இஷ்யூ, அதுக்கடுத்து கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ISIS. ஓகேவா? அதாவது இன்னும் சேலஞ்ச் ஆஃப் டேஸ் அப்படின்ட்டு இருக்கும். சேலஞ்ச் ஆஃப் டேஸ்னா டேஸ்னா ISIS தான் டேஸும்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான பர்டிகுலராக குளோபல் லெவலில் இருக்கிற இஷ்யூவை வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவெல்லாம் எந்தெந்த ஆர்கனைசேஷன் வந்து எஃபெக்டிவாக கையாளுறாங்களோ அந்த ஆர்கனைசேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்சிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா G7-ல் இருக்க முக்கியமான கண்ட்ரி US வந்து வெளியே வராங்க. அதனால் அவங்களுடைய ஃபாசில் ஃபியூலோட யூசேஜ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் குளோபல் லெவலில் கார்பன் டை ஆக்சைடோட இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் டெவலப்டு கண்ட்ரீஸ்னால தான் அதிகமாக நடந்திருக்கு. ஸோ தே ஹாவ் டு பியர், அவங்க தான் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்றாப்பில் மிடிகேஷன் ப்ராசஸை பண்ணணும். பட் அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பை விட்டு, அதாவது UNFCCCயோட இருந்து வெளியில் போகிறதுனால இந்த G7 சம்மிட்டில் அவங்க தான் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவில் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நீட் அ நியூ இன்ஸ்டிடியூஷன். இந்த நியூ இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒர்க் பண்ணணும், மல்டிலேட்ரலிசத்தை ரிவைவல் பண்ணணும், ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஒர்க் பண்ணணும், மல்டிலேட்ரலிசத்தை ரிவைவல் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தே ஹாவ் டு பிரிங் அந்த குளோபல் கீ இஷ்யூஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும். இந்தியாவோட முக்கியமான கன்சர்ன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேடு, கிளைமேட் சேஞ்ச், இந்த COVID-19 கிரைசிஸ். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் G7 சம்மிட்டோட நம்ம ரீஓரியன்ட் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியோட கவுண்டர் டெரரிசம், கவுண்டர் ப்ராலிஃபரேஷன், அதுக்கடுத்து பயாலஜிக்கல் வெப்பன் கன்வென்ஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கன்வென்ஷன். ஸோ இதெல்லாமே G7 சம்மிட்டில் நமக்கு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் நமக்கு பெட்டர் லெவலில் அந்த G7 குரூப்பை நியூ குரூப்பாக வந்து என்னென்னா நம்மளால் எமர்ஜ் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீடடிய ட்ரான்ஸ்ஃபியூஷன் ஃபார் அ பப்ளிக் ஹெல்த் கேர். அதாவது இப்போ என்னென்னா எல்லோரும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் போகுது ப்ரைவேட் மெடிசின்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த COVID-19 அதிகமான வந்து அமௌண்ட்டை வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிசின் அப்படிங்கிறது டெவலப்பிங் கண்ட்ரிக்கு வந்து என்னென்னா உகந்தது கிடையாது. ஸோ இப்போ மெடிசின்ஸை வந்து அது ஹெல்த் சர்வீஸை வந்து ப்ரைவேட்டில் கொடுக்கறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ கரெக்ட் ஒன் அப்படின்றாரு. இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அது எதுக்கெல்லாம் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ COVID-19 கிரைசிஸ் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதிகமாக வந்து தான் நம்மகிட்ட கையிலேருந்து பிடுங்குவோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக வாங்குறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நீட் அ ஹையர் குவாலிட்டி வேர்ல்டு லெவல் ஹெல்த் கேர் அப்படின்றது. ஓகேங்களா? இந்த வேர்ல்டு லெவல் ஹெல்த் கேரை யார் வந்து வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்ட்ரிலே இருக்கிற 1% ஆஃப் வெல்தி பீப்புள். ஓகேவா? வெல்தி, ரொம்ப வெல்தி, ஹையர் லெவல் வெல்தியில் இருக்க 1% ஆஃப் பீப்புள் இந்த பர்டிகுலர் இதை வந்து எடுத்துக்கணும் ஆசைப்படுறாங்க. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணுற சில மிடில் கிளாஸ் பீப்புள். ஓகேங்களா? இந்த மிடில் கிளாஸ் பீப்புளும் என்ன பண்ணுறாங்கன்னா சேம் குவாலிட்டி ஆஃப் ப்ரைவேட் மெடிசின்ஸை வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதனால தான் ப்ரைவேட் மெடிசின்ஸோட அளவு நம்ம கண்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கூட சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம பர்டிகுலராக நம்ம கண்ட்ரியோட நிலைமை என்ன, இப்போ இந்த COVID-19 கிரைசிஸில் நம்ம கண்ட்ரியோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டேட்டில், நம்ம கண்ட்ரியில் நிறையா ஸ்டேட்டில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற பெட்டோட எண்ணிக்கையை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட பெட்டோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம 3 ஸ்டேட், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, டெல்லி, வெஸ்ட் பெங்கால், இந்த 3 ஸ்டேட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தில் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. அதாவது ப்ரைவேட் மெடிசின் சிஸ்டம் தான், ப்ரைவேட்டோட பெட் ஃபெசிலிட்டி ரிலேட்டட் டு COVID-19 தான் அதிகமாக இருக்கும். பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தோட இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
மிகப்பெரிய லெவலில் நமக்கு ப்ரைவேட்டை தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கு. அப்போ ப்ரைவேட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹெல்த் கேரில் இருக்கிற சில இஷ்யூஸை பற்றி இவங்க சொல்கிறாங்க, அதாவது பப்ளிக் ஹெல்த் கேரில் இருக்கிற சில இஷ்யூஸை பற்றி இவங்க சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலிஸ்ட், ஓகேங்களா, இந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறவங்க என்னென்னா இருக்கிறது இல்லை, அதிகமாக இருக்கிறது இல்லை. ஓகேவா? அப்போ ஸ்பெஷலிஸ்ட் அதிகமாக இல்லாததுனால என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நோக்கி மூவ் ஆகிறோம். இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த சேம் டைம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமும் இதுதான். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் ரீசன், முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் மெடிசன் வளர்றதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம கவர்மெண்ட்டோட, அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டு பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1.3% ஆஃப் ஜிடிபியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த்துக்காண்டி நம்ம கண்ட்ரி வந்து இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் கிட்டத்தட்ட 20% ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஜிடிபி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்காண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நம்ம இதில் வந்து என்னன்னா அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. அண்டு இன்னொரு சில ஒரு இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இருக்குது நம்ம கண்ட்ரியில். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் அர்பன் டிவைடு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம கண்ட்ரியில், ஈவன் இந்த பர்டிகுலர் இந்த மெடிக்கல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும். அது என்ன ரூரல் அர்பன் டிவைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரூரல் ஏரியாவில் இருக்க டாக்டர்ஸ் வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ரூரல் ஏரியாவில் இருக்கிறது மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி இல்லீகல் டாக்டர்ஸ் வந்து நிறைய அதிகமாக ரூரலில் இருக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கம்மியான ரேட்டுக்கு அந்த ரூரலில் வந்து என்ன செயல்பாடு சில வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களால பேசிக் ஹெல்த் மட்டும்தான் கொடுக்கமே முடியுமே தவிர ஹையர் லெவல் ஹெல்த் அப்படின்றது அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியலை. சரி, இந்த ஏரியாலலாம் வந்து நமக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்காததுனால ப்ரைவேட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து என்ன இங்கே ரூரல் ஏரியாவில் வந்து என்ன ஆகிறது கிடையாது, ஹாஸ்பிட்டல்ஸை செட்டப் பண்ணுறது கிடையாது. பட் அர்பன் ஏரியாவில் அப்படியே கான்ட்ராஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட எண்ணிக்கை, அதுவும் ப்ரைவேட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஹை லெவல் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹை குவாலிட்டி ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த அர்பன் ஏரியாவில் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனையில் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன குவாலிட்டி ஹெல்த் கேர் சிஸ்டம் நம்மளுடைய இதில் மிடில் கிளாஸும் அண்டு இவங்களும் ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து விரும்புறதுனால நமக்கு வந்து ப்ரைவேட் மெடிசன் வருது. செகண்ட் வந்து நம்ம பப்ளிக்கோட நம்மளுடைய கவர்மெண்ட்டோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டு பப்ளிக் ஹெல்த் கேர் கம்மியாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் அர்பன் டிவைடு நம்ம கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, இதுக்கு என்னென்னா நம்ம கண்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஹெல்த் கேர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்றாங்க. அப்படி பப்ளிக் ஹெல்த் கேர் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துறது எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இப்போ சென்னையில் இருக்கிற லைக் இந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டியை விட எந்த இடத்துல ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டோட பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டத்தை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் அக்கௌண்டபிள் மேனரில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹவ் டு ப்ரொவைட் அண்ட் வி ஹவ் டு கிவ் அ ட்ரைனிங் டு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா? ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் ரிலேட்டட் டு தி ஹையர் லெவல் ஆஃப் அந்த மெடிசின் லெவலுக்கு வந்து என்ன நம்ம இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இவங்க டோட்டலாக வந்து என்ன இந்த பர்டிகுலர் இதில் மெடிக்கல் ஹெல்த் சிஸ்டத்தை பற்றி இவங்க பேசுகிற விஷயம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, போலீசிங் த போலீஸ் இஸ் நாட் எனஃப். ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இதில் வந்து ஒரு கதையாக தான் பேசி வச்சுருக்காங்க. இந்த கதையிலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ரெண்டு வார்த்தை முக்கியமானது. நீங்கள் வந்து இப்போ சோசியாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இல்லாட்டி சொசைட்டி பேப்பர்லேயும் இதை கேட்கலாம். இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரேஷனலிசம் அப்படின்றத பற்றி இந்த ஆர்டிக்கிள் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறாங்க. லைக் கருப்பர்கள் அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படிங்கிறவரை வந்து என்னென்னா வெள்ளை நிறத்தை அந்த போலீஸ் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா காலை வச்சு அமுக்கி கொண்டிருப்பார். ஓகேவா? இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரேசிசம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டான விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆன்லைனில் போய் படிச்சுக்கோங்க. ஏன்னா சொசைட்டி பேப்பருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை தவிர நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ரிஃபார்ம் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த போலீஸ் ரிஃபார்முக்கு நீங்கள் எங்கே போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்டை போய் படிக்கணும். செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்டில் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பற்றி இருக்கும். ஸோ அதை போய் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
போலீஸோட இதில் பொலிட்டீஷியனோட ரோல் ஓகேங்களா, போலீஸோட இதில் பொலிட்டீஷியன்ஸோட ரோல் எந்த மாதிரி இருக்குது, இந்த இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கடுத்து என்ன ஆர்டிக்கல்னா த ஃபால்ட் இன் அவர் டிராஃப்ட். இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016ல் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அந்த பர்டிகுலர் COVID-19 கிரைசிஸில். ஓகே, இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனி வந்து ஒரு பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கு, இந்த கடன் அந்த கம்பெனியால் திருப்பி செலுத்த முடியலை அப்படின்னா இந்த பேங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபியூனலுக்கு போயிட்டு இந்த கம்பெனிகிட்ட இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடனை திருப்பி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த கம்பெனியால் கடனை திருப்பி கொடுக்கல முடியலை இல்லை என்னால் முடியாது அப்படின்னா இந்த கம்பெனியை லிக்யூடேட்னா இந்த கம்பெனியை விற்று அதோட சொத்துக்களை விற்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்குக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். ஸோ இந்த விஷயம் நம்ம கண்ட்ரியில் நிறைய விஷயங்கள்ல நடந்துகிட்டு இருக்கும் ஓகேவா. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வே, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். ஏன்னா வர்ற கம்பெனி தன்னால் கடனை திருப்பி செலுத்த முடியலாட்டி இந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போகிறதுக்கான எல்லா பர்மிஷன் நம்ம கொடுத்தாதான், எக்ஸிட் ஆப்ஷன் நம்ம நல்லபடியாக கொடுத்தாதான் அந்த கம்பெனி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளே வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இதுதான் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இந்த கம்பெனி மேலே ஒரு வருஷத்துக்கு, அதாவது ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்பெனி, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு இப்போ டாடா கம்பெனி வந்து ஒரு கடனை திருப்பி கொடுக்கணும். அந்த கடனை என்னென்னா March 25th ஓகேங்களா, March 24 ஓகேங்களா, இந்த வருஷம் March 24க்கு மேலே ஓகேங்களா அந்த கடனை திருப்பி செலுத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இது மேலே என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு வந்து கொண்டு வர முடியாது ஓகேவா. இது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 கிரைசிஸ்னால நிறையா கம்பெனியால் அவங்க கடனை திருப்பி செலுத்த முடியாமல் இருக்கிறாங்க. அதனால் March 24ல் இருந்து up to 6 months வரைக்கும் அவங்க கடனை திருப்பி செலுத்தாததுனால அவங்க மேலே இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. பட் இது வந்து என்னன்னா ஒரு இல் அட்வைஸ்டு ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நல்லா இதில் யோசித்து பாருங்கள், March 23ல் ஒருத்தர் வந்து இது பண்ணா அப்படின்னு வைங்களேன் என்ன இருக்கும், சாரி இது வந்து March 25, இது வந்து March 24. March 24ல் ஒருத்த வந்து காசை கொடுக்காம டிஃபால்ட் ஆகிட்டான் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் மேலே கேஸ் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த எக்ஸாக்ட் டேட் வந்து ஏன் எடுத்தாங்க, சயின்டிஃபிக்கலாக வந்து என்ன எந்த ப்ரூவன் ரெக்கார்டும் இதற்கு எடுக்கலை ஓகேவா. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த COVID-19 கிரைசிஸ்னால தான் இவங்க வந்து பேங்க் அமௌண்ட்டை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்களானா, இல்லை இவங்கக்கிட்ட அமௌண்ட் இருக்குது ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வில்ஃபுல் டிஃபால்ட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடனை வேணுக்குன்னே திருப்பி செலுத்தாமல் இருக்காங்க. ஈவன் அவங்களால வந்து என்னன்னா கடனை திருப்பி கொடுக்க முடியறதுக்கான எல்லா காசும் அவங்ககிட்ட இருக்கும் பட் திருப்பி செலுத்த மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வில்ஃபுல் டிஃபால்ட்டர் வந்து இருக்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கோட்லேருந்து விலக்களிச்சிருக்கோம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இதில். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சால்வன்சி பேங்க்ரப்சி வாலண்ட்ரியாகவும் பண்ண முடியாது. இப்போ ஒரு கம்பெனி டாடா கம்பெனி இருக்குது, டாடா கம்பெனி வேணும் என்ன பண்ணுறான் அப்படின்னா என்னால் கடனை திருப்பி செலுத்த முடியாதுப்பா, என்னை லிக்விடேட் பண்ணி என் சொத்தெல்லாம் விற்று அந்த பேங்குக்கு கடனை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ வந்து முடியாது. ஏன்னா ஆஸ் பர் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து என்ன கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இல இருக்கிற சில பிரச்சனைகள். இதே இந்த பேங்க்ரப்சி கோட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 1 lakh வந்து ஒரு கம்பெனி திருப்பி செலுத்தாமல் இருந்தாலே நம்ம இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் கொண்டு வரலாம் அப்படின்னாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து 1 crore அதை மாற்றிட்டாங்க. எதுக்காண்டி அப்படின்னா எம்எஸ்எம்இ நிறைய பேர் வந்து கடனை திருப்பி செலுத்த முடியாமல் இருந்தாங்க. ஸோ அதனால 1 crore மாற்றினாங்க. பட் என்னென்னா இப்போ என்னென்னா இதுக்கும் வந்து என்னென்னா விலக்கு அளித்ததுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜர் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இதில் சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு எதுவும் இல்லை, அதுக்கடுத்த பேஜ் போயிடலாம். ஸோ அதுக்கடுத்த பேஜ்லேயும் எதுவும் இல்லை, அதில் டேரெக்டாக இந்த இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மாஸ்கோ ஓன்ட் இன்டர்ஃபியர் இன் தி சைனா இந்தியா ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த பார்டர் இஷ்யூவில் வந்து நாங்கள் உள்ளே வரமாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இது வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட ரிப்போர்ட் டேக்ஸ் நோட் ஆஃப் CAA NRC, அதாவது யூஎஸில் வந்து ஒரு கமிஷன் இருக்காங்க, அது என்னென்னா இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் இருக்காங்க, யூஎஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க ஓகேவா. இந்த குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அவங்க வந்து வருஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆனுவல் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் விடுவாங்க. இந்த ரிப்போர்ட் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் ஒரு
ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஒரு கண்ட்ரியில் ஒரு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, எல்லா ரிலீஜியனையும் எப்படி அந்த கண்ட்ரி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. இப்போ பர்டிகுலராக நம்ம கண்ட்ரியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் லிஸ்ட்டில் கொண்டு போயிருக்காங்க. அதாவது நம்ம கண்ட்ரியை லோயஸ்ட் கிரேடுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏஏ என்ஆர்சி இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைங்க. ஃபஸ்ட் என்னென்னா சிஏஏ என்ஆர்சி, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவு விஜிலண்டிசம், அதாவது மாடை தூக்கிட்டு போகிறாங்கன்னு அவங்கள கொள்வது கவு விஜிலண்டிசம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கடுத்து மாப் லிஞ்சிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நமக்கு என்ன ஆகுது அப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்ட்ரியோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனுக்கு போயிடுச்சு. கிரேட் வந்து நம்ம டவுன் கிரேடுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு அந்த மாதிரி கண்ட்ரியை என்ன மாதிரியில் இதில் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸில் கொண்டு போயிடுவாங்க. ஸோ இந்த கண்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் இதில் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஸ்பெஷல் வாட்ச் லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸ்பெஷல் வாட்ச் லிஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரி அதாவது ரிலேட்டட் டு ரிலீஜியஸ் யூஎஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை தான் வந்துன்னா இதில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரிக்குமான அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிலீஜியஸ் லெவலில் வந்து என்னன்னா நமக்கு இன்ஸ்டெபிலிட்டி ஆகும்போது, ஏன்னா இந்த மாதிரியான ரிப்போர்ட்னால ரிலீஜியஸ் இன்ஸ்டெபிலிட்டி நம்ம கண்ட்ரியில் இருக்குன்னு தெரிஞ்சால் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வரமாட்டாங்க. அதே மாதிரி நிறையா ஃபாரின் டூரிஸ்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகிறது கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி வந்து ரிலீஜியஸ் இது இல்லாததுனால அந்தந்து இங்கே வந்தால் நமக்கும் மேலே பிரச்சனை கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ இது ரொம்ப அதிக முக்கியமான விஷயங்க. இதில் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்டேஷன்ஸ் டு பி கிளாசிஃபைட் ஆன் வேஸ்ட் வாட்டர் அவுட்புட். இது ஒன்றுமே இல்லை, யார் இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அதாவது ஒரு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டு ஆரஞ்சு க்ரீன் அப்படின்றத எதை பொறுத்து அப்படின்னா, அங்கே வேஸ்ட் வாட்டர் எந்த மாதிரி அவுட்புட் இருக்குது அப்படின்றத பொறுத்து பண்ண போகிறாங்க, ஓகேவா? இது பண்ண போகிறது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோஷியல் சர்வே எடுத்திருக்காங்க. இந்த சர்வே தேவையில்லை. இந்த சர்வே படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19 வந்து நமக்கு லேபில் தான் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி 10 பேருக்கு 3 பேர் வந்து என்னன்னா இதை சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, நியூ கைட்லைன்ஸ் ஃபார் இம்போர்ட் ஆஃப் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ். வாட் இஸ் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதாவது அதுக்கு நியூ கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஃபிலிம்ஸுக்கு டேரெக்டாக எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ்னால் என்னென்னு கேட்டுருவான், ஓகேங்களா? எக்ஸோட் அல்லது நிறையா ஸ்பீசிஸ் லிஸ்ட்டை கொடுத்து இதில் எது எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ்னு கூட நம்மகிட்ட கொஸ்டின் கேட்கலாம், ஓகேங்களா? அது ஸ்பேர் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்து வரும், ஓகே. எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் இண்டிஜீனியஸ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் இண்டிஜீனியஸ் ஸ்பீசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் ஒரு இன வகையே கிடையாது. அந்த இன வகையை நம்ம வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா இதுக்கு பேர் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ், இன்வேசிவ் ஸ்பீசிஸ், ஓகேவா? நான் இண்டிஜினியஸ் ஸ்பீசிஸ், ஏலியன் ஸ்பீசிஸ், இந்த மாதிரி நிறைய பேர்களில் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இது எதனால் வரும் அப்படின்னா, நேச்சராக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டில் இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில இதெல்லாம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் விட்டுருக்காங்க. அதுபடி நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 எந்தெந்த ஸ்பீசிஸ்லாம் கவர் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்தோம்னா நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. இதை தவிர என்னென்னா சிட்டிஸ் கன்வென்ஷன், ஓகேவா? சிட்டிஸ் கன்வென்ஷன் அப்பண்டிக்ஸ் 1, 2, 3 இருக்கிறதையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இனிமேலும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து என்ன யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன்ட்ட நம்ம என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்மிஷன் வாங்கணும். இனிமேல் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸாக உள்ளவங்க இந்த பறவை இனங்கள்லாம் விற்பாங்க, அழகுக்காண்டி நிறையா இனங்களை விற்பாங்க, அதெல்லாம் வந்து எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் தான், ஓகேவா? ஸோ அதெல்லாம் கொண்டு வரணும்னா இனிமேல் வந்து என்னென்னா நம்ம சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன்ட்ட பர்மிஷன் வாங்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு நியூஸில் உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ இதுக்கடுத்து எக்கனாமிக் காலம் போயிடலாம். ஸோ எக்கனாமிக் காலத்தில் ஃபஸ்ட்டு எக்கனாமி இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, S&P அந்த மூடிஸோட ரிப்போர்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ரேட்டிங்கை கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரேட்டிங் வந்து மேபி இந்தியா வந்து இப்போ கொண்டு வந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியான ஒழுங்காக இது பண்ணால் அவங்க வந்து ஹையர் லெவலில் வந்து ஒரு அப்ரோச்சை கொண்டு போக முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஓகேவா? இது வந்து ஃபிலிம்ஸுக்கு உங்களுக்கு கேட்கலாம், ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்லையும் உங்களுக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக எழுதலாம். என்னென்னா பார்டர்
அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டேக்ஸ். பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம கண்ட்ரியும் பக்கத்து கண்ட்ரியும் இருக்கிற அந்த பக்கத்து கண்ட்ரி இல்லாட்டி அந்த கண்ட்ரியிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு உள்ள வர்ற இது ஓகேவா, அதாவது என்ன பர்டிகுலர் ப்ராடக்ட் ஓகேவா, இதுக்கு விதிக்கப்படுற ஒரு டேக்ஸ் தான் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டேக்ஸ். அது என்னென்னா, இப்போ நார்மலாக ஒரு கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வர்ற அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், கஸ்டம்ஸ் டியூட்டி போடுவோம் ஓகேவா. அப்போ கஸ்டம்ஸ் டியூட்டியும் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸும் ஒன்றானா கிடையாது. கஸ்டம்ஸ் டியூட்டியில் இருந்து ப்ளஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டுக்கு நம்ம இனிமேல் போட போகிறோம் ஓகேவா. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்கில் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை எவன் தயாரிக்கிறானோ அவனை வந்து பெனிஃபிட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இம்போர்ட் ரிலேட்டட் டு பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி இன்டர்னல் ப்ராடக்டை நம்ம கன்சியூம் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகும். ஏன் வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னலில் நம்ம ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா அது கிட்டத்தட்ட நிறைய டேக்ஸ் பே பண்ணும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி டியூட்டி, மண்டி டேக்ஸு, க்ளீன் எனர்ஜி செஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேக்ஸ் இருக்குது ஓகேவா. இந்த டேக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாகுது. இதே இது ஃபாரின்லேருந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு ஒரே ஒரு இதுதான், கஸ்டம்ஸ் டியூட்டி மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போ இந்த பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ஆஸ் என்பிஎஃப்சி ஃபேஸ் ரிடம்ஷன் ப்ராசஸ் ரிசர்வ் பேங்க் ஹின்ஸ் அட் மோர் சப்போர்ட். லிக்விடிட்டி மட்டும் போதாது, லிக்விடிட்டி ரிலேட்டட் மெஷர்ஸ் மட்டும் போதாது, கிரெடிட் ரிலேட்டட் ஒன்ஸும் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஸோ என்பிஎஃப்சி ஃபேஸ் ரிடம்ஷன் ப்ரெஷர். அப்போ வாட் இஸ் ரிடம்ஷன் ப்ரெஷர்? ரிடம்ஷன் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரீபேமெண்ட் ஆஃப் பர்டிகுலர் லோன். இப்போ வந்து என்பிஎஃப்சிக்கு எப்படி காசு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஏதாவது ஒரு பேங்க்கிட்ட இருந்து கடன் வாங்கி அந்த கடன் வாங்கினதை வந்து அவன் கஸ்டமருக்கு வந்து என்ன கொடுத்துக்கிட்டு இருப்பான் ஓகேவா. அப்போ இந்த கடன் வாங்கினா பார்த்தீங்களா, அந்த கடனை இவன் திருப்பி கொடுக்கணும். அப்படி திருப்பி கொடுக்கறது தான் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது ரீபேமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரீபேமெண்ட் ப்ரெஷர் இப்போ அதிகமாயிடுச்சு. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு, மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் வந்து கடனை திருப்பி கேட்கக்கூடாது, இந்த 6 மாதம் 3 மாதம் கேட்கக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் வந்து என்பிஎஃப்சிட்ட பேங்க் கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொரட்டோரியம் பீரியட் அவங்களுக்கு கொடுக்கல. அதனால இந்த ரிடம்ஷன் ப்ரெஷர் வந்து அவங்க மேலே வந்து உள்ள ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரிடம்ஷன் ப்ரெஷர்னால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிஎஃப்சி அகைன் ப்ராப்ளத்தில் உள்ள போகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, லிக்விடிட்டி பிரச்சனையை மட்டும் பார்க்காதீங்க, அவங்களுக்கு நிறையா கடன் கொடுக்கறதையும் வந்து என்ஷோர் பண்ணுங்கள் அப்படின்றாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு, அரவிந்த் டு ஆஃபர் ஆன்டி வைரல் ஃபேப்ரிக்ஸ். அதாவது ஆன்டி வைரல் ஃபேப்ரிக்ஸ்னால் நத்திங் பட், நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை போடுறீங்கன்னா அது வழியாக வந்து வைரஸ் வந்து உங்களுக்கு உள்ளே தாக்காது ஓகேவா. இதுக்கு பேர் வைரோ பிளாக் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் டேர்மில் நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம். டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது இந்த மெடிக்கல் யூசேஜ், மேனுஃபேக்சரிங் யூசேஜ் இதுக்கெல்லாம் பண்ணுற அந்த துணிகளுக்கு பேர் தான் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவில் நேஷ்னல் டெக்னிக்கல், இந்தியாவில் நல்லா போய் இதை போய் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன், நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் இருக்குது. இந்த பர்டிகுலர் மிஷனில் வந்து முக்கியமாக ஒரு 4 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ரிசர்ச், இன்னோவேஷன், மார்க்கெட் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன். இந்த 4 இதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தயவுசெய்து இந்த பேக்ரவுண்டில் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரிலிம்ஸ், ஏன்னா மெயின்ஸில் அப்படியே இந்த பர்டிகுலர் ஸ்கீமை கொடுத்து உங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.